தொடர்ந்து இந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு முக்கியமான நபர் இந்த மன்றத்திற்கு நல்ல சிறப்பா செயல்படுறதுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதாவது கூட்டம் உடனே கூப்பிட்ட குரலுக்கு குரலுக்கு வரவை என்பார் கீதையிலே கண்ணன் அப்படின்னாங்க. இவர் வந்து ஒரு அழகன், கீதையிலே அழகன், சாதாரண அழகன், அவர் உடலையும் அழகன், அவருடைய முகத்திலேயே அழகன், மதியிலையும் அழகன். அவர் வந்து அவர்தான் சொல்லுகிற மதி அழகன் இன்றைய கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்திருக்கிறார். கண்டுகொள்வதில்லை, நேரத்தோடு பேசுகிறாரா இல்லையா என்பது மட்டும்தான் இவர் சொல்லிக் கொள்ளார்.
இன்றைய நேர கணிப்பாளர் சொல்லியிருந்தார். ஒப்புமணி அடுத்தவர் இலக்கண மதிப்பீட்டாளர். இவரின்படி பேச்சாளர்களும் சிறப்பான உபயோகிக்க பயன்படுத்தும் சிறப்பான வார்த்தைகள், வாக்கைகள், சோகங்கள் அனைத்தையும் குறிப்பிடித்து அல்லது ஆங்கில சொற்களை பயன்படுத்திய ஆங்கில சொற்களை எப்படி மொழியாக்கம் செய்து தமிழில் சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடித்து நம் முன் படைப்பார். இன்றைய இலக்கண மதிப்பீட்டாளர் சொல்லுகிற செய்தர். இறுதியாக திகில் பேச்சு நடத்தினர். இவரை முக்கியப்படி நம் மண்டலத்தினர் நம்மேல் ஆறு அல்லது எட்டு பேரை முன்னிலை அழைத்து அவர்களுக்கு திகில் தலைப்புகளை கொடுத்து அவர்களுடைய பேச்சு திறனை வெளிக்கொணர்வது இவருடைய பொறுப்பாகும். இன்றைய திகில் பேச்சு அங்கத்தை நடத்துபவர் சொல்லுகிற சுகந்தி.